என்ன பண்ணுவேன்னு தெரியல. என்ன எப்படி உனக்கு பிடிச்சது? ஏமா, நான் வேலைக்கு போறேன் சொல்லிட்டு பார்த்தா நான் போனவனே இங்கிட்டு நீ இங்கிட்டு பொறுக்க போயிருக்கியா? ஹாய் உறவுகளே, பிகைன் கேமரா உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த மாமாவின் வணக்கம். என்னடா மாமா எதுவும் வேஷ்டி சட்டை மாலையெல்லாம் போட்டிருக்காருன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இன்றைக்கி என்னன்னா ஒரு செம்மையான ஒரு ப்ராங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அக்காவை ப்ராங்க் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அக்கானா, ஐ மீன் என் ஒய்ஃபை தான். எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம். என் ஒய்ஃபை ப்ராங்க் பண்ணி ரொம்ப நாளாச்சுங்க. அவளை செம்மையாக ஒரு ப்ராங்க் பண்ணணும் ஆசை. ஸோ அதுக்காக தான் அந்த கெட்டப் எல்லாமே. வாங்க, நம்ம என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வாங்க, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலே இந்த மாதிரி ப்ராங்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது ஒரு செம்மையான ப்ராங்காக இருக்க போகுது. பாருங்கள், என் ஒய்ஃபு வந்து ரெண்டு நாளாக உடம்பு வேறு சரியில்லைன்னு சொன்னான். இதை பார்த்து என்ன செய்ய போகிறாலே தெரியல. வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஆடு அதுவே அருவாவில் வாயில் கவிட்டு வந்து என்னை வெட்டு வெட்டுன்னு குனியுதடா. மா, மா, ஏ வீடு பூட்டி இருக்கு. அய்யோ, நான் ப்ராங்க் பண்ணலாம்னு பார்த்தா இங்கே எனக்கு மேலே ப்ராங்காலாம் இருக்குது. மேலே எழுதி இருக்காளா? ஏமா, மா, வீட்டை பூட்டிகிட்டு எங்கே போனான்னு தெரியலையே. இவ அச்சோ, இங்கே தானே எடுக்கலாம்னு நினச்சேன். போட்ட காசு கீசு எல்லாமே வீணாக போயிடும் போல் இருக்கு. எங்கே தான் போயிட்டான்னு தெரியலையே. பூட்டி பூட்டிட்டு எங்கே போயிடுற இவ? அவசரத்துக்கு நம்பர் வேறு வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் இல்லைங்க. இவன் எங்கே இருக்கான்னு தெரிலையே. பக்கத்து வீட்டுக்கு எதுவும் போயிருக்காளா? இல்லையே, அப்போலாம் போக மாட்டாளே இவ. ஹலோ, சொல்லே, எங்கேம்மா இருக்க? வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். செம்ம டயர்டா. வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கியாம்மா? நீ எங்க போனமா? நான் வேலைக்கு போற டைம் பார்த்து நீ எங்க போயிட்டு இருக்க? அக்கா வீட்டுல குழம்பு வந்தியா? வாமா இங்க. ஐயோ, இதே இப்பதான் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கேன். ரெண்டு கரண்டி வாங்கிட்டு வரேன். மதியானம் சோதா வச்சு வடிச்சு ஓட்டிடலாம். ஏமா, நான் வேலைக்கு போறேன் சொல்லிட்டு பார்த்தா நான் போனவனே இங்கிட்டு போனவனே நீ இங்கிட்டு பொறுக்க போயிருக்கியா? ஐயோ ஏமா, என் நிலைமை தெரியாம பேசாதமா. நீ இங்க வாமா. என்ன குழம்பு கொச்சோன வாங்கிட்டு வரேன். அவ அக்கா வீட்டுல இருக்காளாம். என்ன செய்யறது? பேசலாம், அங்கேயே போய் ப்ராங்க் பண்ணிடலாமா? ராஜேஷ், நம்ம பேசாமல் என்ன செய்யலன்னா, எங்கள் அக்கா வீட்டில் போய் ப்ராங்க் பண்ணிடலாம். ஓகேயா? நம்ம அங்கே கேமரா செட் பண்ணிவிட்டு அங்கே போய் ப்ளான் பண்ணிக்கலாம். ஓகேயா? இது இங்கே எடுத்தால் வேலைக்கு ஆகாது நினைக்கிறேன். வா, அங்கேயே போயிடலாம். எங்கள் அக்காவுக்கும் ஒரு ட்விஸ்ட்டு தரலாம். ட்விஸ்ட்டு வா, சாமி கும்பிட்டு போயிடலாம். அஜிஜோ, அவரை காட்டுக்கல மூஞ்சியை கடைசியாக பார்த்துக்கிறேன். சரி, பகல்ட்டு சீக்கிரம் வா சாமி. எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது சாமி. இந்த ப்ராங்க் நல்லபடியாக நடக்கணும் சாமி. எல்லாம் ஆசீர்வதிக்கணும் சாமி. போலாமாடி, செருப்பு போட்டுக்க. நான் அப்பயே சொன்னேன், சின்ன செருப்பாக எடுக்காத, பெரிய செருப்பாக எடுத்துக்கடினேன்னு. கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஆ, கரெக்டாக இருக்காடி. நல்லா இருக்குடி இந்த பாவாடை, இந்த டிஷர்ட்டு, இந்த ஷாலு. ஐயோ, நான் என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன எப்படி உனக்கு பிடிச்சிது? எனக்கு மட்டும் எப்படி தான்?
மாத்துதுன்னே தெரியல. நான் அவ்வளவு அழகா வாடி இருக்கேன். பெட்டு குத்து நடந்து போயிரு. முடிய சிறைச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அழக பத்தி பேசுறனே சொல்லு. ஏதாவது ஜூஸ் வீஸ் வாங்கி தரட்டுமா? ஏதாவது சாப்பிடுறியா? இதை மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தான்னு வச்சுக்க, அவ்வளோதான் செத்துருவா. ஐயோ நான் எதா சொல்லுறதே தெரில. சரியா, இங்கே பாரு, எங்கள் அக்கா இப்படி வந்துடுச்சு, நீ இங்கே இரு. சரியா, எங்கள் அக்கா போய் நான் பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். ஆ, வெயிலாக இருக்காடி, ஜூஸ் ஏதாவது வாங்கி தரட்டுமா? திருப்பி சொல்லுடி. வேணாம்மா, பேசவே மாட்டேன். கள்ளி போயிட்டு வந்துடுறேன் நான். சரியா? ஆ ஆ, வரிட்டு நீ கேமரா வந்து செக் பண்ணிட்டு, எனக்கு அங்கே ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா தெரியாமல் செக் பண்ணிக்கியா? கட்ட கட்ட வருதான்னு பாருன். ஆமாம், வராது. கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும். நான் எப்பயோ வந்துட்டேன் மாமா, அவளை வச்சு என்ன பண்றீங்க? அக்காவை சொல்றியா? அவளை கூப்பிடுறேன் போய் பாரு. என்ன எனக்கு எப்படி மண்டபம் பார்த்து பத்திரிகை அடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சோ அதே மாதிரி எனக்கு வேணாக்கா, மண்டபம் பார்த்து பத்திரிக்கை வச்சு இதே மாதிரி கல்யாணம் பண்ணலாமா? அப்படின்னா உலக அழகி நாத்தனாரோட நீ வேணாக்கா, டார்ச்சர் தாங்க முடியலக்கா. அவ பொண்ணாக்கா என்ன பண்றா? வீட்டுல வேலைக்கு போனோட உன் வீட்டுல வந்து தின்னுட்டு கிடக்கா? அவ்வளவு வெளிய எடுத்து முடியல, நீதான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன பண்றா? எனக்கு அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிச்சு அதே ஒரு மண்டபம் பெருசா ஒரு பந்தல போட்டு பத்திரிகை வச்சு செம்மையா கல்யாணம் வேலைக்கு போவாதான் உனக்கு போற. இது
ஒரு மாசமா உனக்கு தெரியல, ஒரு மாறிக்கிறான் என்ன மாதிரி அப்பாவிங்களா பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க? மீன் குழம்பு கொதைக்குது ஓரியா, நீங்க வா, நான் கட்டிக்கிற பொண்ணு பாத்துட்டு போயா. அடியே ஊழா நீ அவன் முகத்தை பாக்கலையே ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? மீச பார்த்தே கவனிக்க பாரு, முடிய பாரு. உன் தம்பி சிம்பிளாக்கா கல்யாணம் பண்ண, இனிமே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ பார்த்தே பார்த்தேன். சும்மா இருக்கா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். போலா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற போலா? நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா அவ ஏதா சாப்பாடு கேட்டியா? இப்படியா இருந்தா ஏக்கா, நீங்க பாருக்கா, ஏக்கா இங்க பாருக்கா.
ஒரு மாசத்துல கும்பலையாவே மாறிடுவாங்க. எனக்கு போதும் என்ன ஒண்ணு வணக்கம் வேண்டிய